வணக்கம் தம்பி. உங்களோட பேரு, உங்களோட அறிமுகமும், இது ஏரியா பேரும் மட்டும் சொல்லிடுங்க வியூவர்ஸ்க்காக. நம்ம அட்ரஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம வேல்சாம்பரத்துல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து உழவன் பேக்கரின்னு இருக்கு. அதுக்கு சந்துக்குள்ள வந்தீங்கன்னா பட்டறக்காரங்க வீடு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாவே சொல்லிடுவாங்க. அங்கதான் நம்ம இது போட்டிருக்கோம். என்னென்ன டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன் ப்ரோ. பட்ஜிஸ் வச்சிருக்கோம், அப்புறம் ஃபின்சஸ் வச்சுருக்கோம், காக்டெயில்ஸ் வச்சுருக்கோம், அப்புறம் நார்மலாக நம்ம பூரா இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். யார் இருக்குன்னு தெரியும். நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது வந்து பஜ்ஜிஸ் ஃபின்சஸ் காக்டெயில் மட்டும் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஆப்ரிக்கன் வச்சுருந்தோம், கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிறதுனால இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் காக்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபின்சஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து நார்மலாக மூவிங் வந்து ஜீப்ரா ஃபின்சஸும், அப்புறம் ஓரளவுக்கு இந்த பிளாக் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து பேச்சஸோடு இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு நல்ல இதாகும். நம்ம காக்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வந்து கிரேல ஆரம்பிக்கும். ஹை ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு அல்பினோ அந்த இதில் வந்து உங்களுக்கு முடியும். அல்பினோவில் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது, சேடல் பேக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். ஓகே ஓகே. இப்போது என்ன ப்ரைஸ்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மார்க்கெட் ப்ரைஸோட ஓரளவுக்கு நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி கொடுக்க மாட்டோம். இப்போ நாங்கள் பட்ஜெட்லாம் கொடுக்குறோன்னா ஒரு 300 வந்து 300 அந்த ரேஞ்சில் கொடுப்போம். ஓகே ஓகே. ஃபின்சஸ் ஒரு 250-300 அந்த ரேஞ்சில் கொடுப்போம். காக்டெயில்ஸ் வந்து ஹேண்ட் டேம்டு, அப்புறம் நார்மல் ஹேண்ட் டேம் வந்து சிக்ஸ் வந்து காக்டெயில் சிக்ஸ் வந்து நாங்கள் தரமாட்டோம். ஏன்னா அது ஒரு சிலர்னால கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்களே டேர்ம் பண்ணி யாராவது கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி டேர்ம்டாக கேட்டாங்க அப்படின்னா பழக்கி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ ஃபிளைட் அவுட்டோர் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இன்டோர் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஓ, இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வீட்டுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா? இல்லை ப்ரோ, நாங்களே ட்ரைன் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் வீட்டில் இதோட பேரண்ட்டு தான் இங்கே இருக்கிற ஒயிட் ஃபேஸ். ஆக்சுவலாக இது இதோட பேரண்ட் வந்து ஒயிட் ஃபேஸ். ஓகே ஓகே. இவங்க வந்து ஒரு ஃபீமேல். ஓகே ஓகே. இவங்க வந்து கையில வச்சிருக்கவங்க ஃபீமேல் இல்லையா? இது வந்து ஃபீமேல். ஓகே ஓகே ஓகே. இதோட பேரண்ட் வந்து இவங்க தான். ஓகே 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 ஓகே. நாங்க வந்து இது சின்ன சிக்லயே எடுத்துறோம். கொஞ்சம் ஒரு 25 டேஸ் அந்த மாதிரி 20 டேஸ்ல எடுத்துறோம். ஓகே ஓகே. எடுத்து நாங்க தனியா ப்ரீடிங் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் வந்து செர்லாக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. செர்லாக் யூஸ் பண்ணீங்கன்னா பேர்ட் சீக்கிரம் வீக் ஆகும். ஓகே. நாங்க வந்து ப்ரீடிங் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நான் ஜிங்கோ விட்டு வந்து ஒரு அடிஷ்னல் விட்டமின்காக ஜிங்கோ விட் கொடுப்பேன். ஓகே ஓகே. ட்ரான்ஸ்லேட்டிங் ஃபார்முலா. அதனால வந்து உங்களுக்கு பேர்டோட ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோவாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ பஜ்ஜிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கலும் நார்மல்ஸும் இருக்கும். இல்லை யாராவது கஸ்டமருக்கு வேணும் அப்படிங்கும்போது ஹெலிகாப்டர் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா பண்ணலாம். அதுலேயும் மெயின் பார்த்தீங்கன்னா எல்லாம் விரும்புறது வந்து இந்த ரெயின்போ ஸ்பேங்கல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம இதில் கிடைக்காது. வேணும்னா அந்த மதுரை அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. லொக்கேஷன் மதுரை அந்த மாதிரி சொன்னோம்னா நம்ம கன்னியாகுமரியெலாம் பண்ணுவாங்க. அதை கேட்டோம்னா நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறா வெரைட்டி இருக்குது நம்மள்கிட்ட. இந்த மாதிரி நார்மல் புறாவும் இருக்குது, பந்தய புறாவும் இருக்குது, கருணமும் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த ஜோமுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நார்மல் புறா. இந்த பந்தயத்துக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவும் தவுடால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கர்ணப்புறாங்கிறது வந்து டைவ் அடிக்கும், அது வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் புறா இருக்கும் ஜோமுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் அது வரும். அதை வச்சு நம்ம எடுக்க முடியும். நார்மல் புறாங்கிறத வச்சு பார்த்து ஜோ இதுக்கு விட முடியாது. ஜோங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த லாங்ல இருந்து புறா விடுவாங்க, அந்த மாரி மூவிஸ் அந்த இதெல்லாம் விடுவாங்க. லாங்ல விட்டா இப்போ 3 days நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம நிக்கிற பிளேஸ்லயே பறக்கூடும் போது பார்த்தீங்கன்னா 1 day பறக்கூடுவாங்க. காலையில அந்த டைம்ல போயிட்டு ஈவினிங் கீழே இறங்கணும். அது யாரு ஃபர்ஸ்ட் இறங்குறோ அவங்க வந்து ப்ரைஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வேணா நம்மளுக்கு எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முயல் வேணும்
வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டே ரெண்டு பிராண்ட் தான் நம்ம இந்தியாவில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரீட்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், இப்போ நம்ம நார்மல் ஒன்று கிடைக்கும். அமெரிக்கன்ல பார்த்தீங்கன்னா இயர் வந்து நல்லா பல்கிங்காக இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும், அந்த அறையிலேயே உரசுற மாதிரி இருக்கும். இதே நார்மல் முயல்னா நம்ம வீட்டில் நார்மலாக எல்லாம் வச்சுருக்க மாதிரி காட்டில் இருக்கிற மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கும். இது மட்டும் நம்ம கையில் இருக்க போகுது, ஏன்னா நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமர் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஊராலேயே ஃபேன்டைஸு, சிராஜ், அப்புறம் முஸ்கீஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. ஃபேன்டைலும் எடுத்துக்கலாம், ஒயிட் கலரு உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கலர்ஸ். இப்போ பேர்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே. ஒரு பேர்ட்ஸுக்கு வந்து இப்போ எல்லாம் நாமெல்லாம் கம்பு தான் கொடுக்குறாங்க. கம்பு ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது, கம்பு வந்து கொழுப்பு கட்டும். அதில் வந்து ஆக்சுவலாக கொழுப்பு கொஞ்சம் அதிகம், ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. நம்ம பஜ்ஜீஸுக்கு நார்மல் வெரைட்டி பேர்ட்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா தினை கொடுக்கணும். உங்களுக்கு தினை வந்து இப்போ நார்மல் தினையிலேருந்து ஆரம்பிக்கிறது, தினையிலேருந்து உங்களுக்கு பாடி ஹீட் கிடைக்கும். பேர்ட்ஸுக்கு வந்து பாடி நல்லா ஹீட்டு வார்ம் ஆகும், அதனால பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் தினை கொடுத்தாவே போதும், பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேர்டுக்கு காக்டெயில்ஸுக்கு வந்து என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து செந்தனை மிக்ஸ் பண்ணி வைப்போம். செந்தனை வந்து நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் தினையிலேயே, அது தினை வந்து எல்லோ இதில் இருக்கும், இது வந்து ரெட் கலரில் இருக்கும். நாங்கள் செந்தனையோட என்ன மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து தினை, செந்தனை, அடுத்து சஃபோலா, அடுத்து சூரியகாந்தி விதை, அடுத்து என்ன ரெண்டு மூணு இது இருக்கு அது உள்ள தனியாக எடுத்து வச்சுருக்கோம், குதிரவாளி, சாமை, இந்த மாதிரி தனியாக இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஒரு சீட் மிக்சஸாக போட்டு ப்ரீடிங் டைமில் கொடுத்தோம்னா நல்லா சிக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக கிடைக்கும், எக்கு வந்து நிறையா வைக்கும் உங்களுக்கு. பேர்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு எக் பைண்டிங் ப்ராப்ளம் வராது. எக் பைண்டிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பேர்டு வந்து சீக்கிரம் வீக் ஆயிரும், உங்களுக்கு எக்கே வைக்காது, ஹேட்சும் ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக சீட் மிக்சஸ்ஸு, அப்புறம் நார்மலாக நம்ம என்னென்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, கால்சியம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும். பேர்டோட கால்சியம் மெயின், கால்சியம் யூஸ் பண்ணிங்கன்னா முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும், நல்லா ஃபிட்னஸாக வைக்கும். அடுத்து கட்டில் ஃபிஷ், கனவா மீன் ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த கனவா மீனோட ஓடில் இருக்கிற கால்சியம்ஸ் சாப்பிட சொன்னதான் பேர்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃபெதர் வந்து சீக்கிரம் வீக் ஆகாது, பேர்டோட போன்ஸு மற்ற எல்லாமே வந்து ஹெல்த்தி அதிகமாக இருக்கும். இப்போ மெடிசன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? நீங்கள் மேக்ஸிமம் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் மட்டும்தான் இருக்கும், விட்டமின்ஸு, அப்புறம் நார்மலாக இந்த பனி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குறுங்கிடும் பேர்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீக்லி வந்து 2 days கீரை யூஸ் பண்ணுவோம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பனி நல்லா குளிராக இருந்துச்சுன்னா நாங்கள் கீரையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவோம், கோதுமை அந்த மாதிரி ஊற வச்சு கொடுப்போம், சுண்டல் ஊற வச்சு கொடுப்போம், இல்லை பாசி பயிறு ஊற வச்சு கொடுப்போம். அதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவ் வந்து இந்த சோளக்கருது இருக்கு பார்த்தீங்களா, அந்த பால் கருது இருக்கு. பால் கருது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்டு வீக் ஆனாலும் சீக்கிரம் நல்லா க்ரோ வரும், பால் கருது கொடுக்கணும். வேக வச்சதை எதுவுமே பேர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாமே பச்சையாக இருக்கணும். நீங்கள் 1 to 2 times கூட வாஷ் பண்ணி கொடுக்கலாம், ஏன்னா அதில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்கல்ல, அதனால நீங்கள் வாஷ் பண்ணி கொடுக்கலாம். பீட்ரூட் கொடுக்கலாம், கேரட்டை வந்து சீவி கொடுக்கலாம், கேரட்டு பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி சீவி கொடுப்போம். இப்போ ரெண்டு பேரும் என்ன மெடிசன்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மெடிசன்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து க்ரோவி ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது வந்து பி காம்ப்ளெக்ஸ் டானிக், இது வந்து ஒரு மல்டிவிட்டமினல். பி காம்ப்ளெக்ஸ் ஒரு பேர்ட்ஸ் வந்து எக் பைண்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஓகே, பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விட்டமினுக்காக க்ரோவி ஃப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு பி காம்ப்ளெக்ஸ் டானிக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவோம்னா, பேர்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொன்னால கிளைமேட்டுக்கு வந்து குறுகுது, கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மேக்ஸிமம் வந்து குறுகாது. குறுகுச்சு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து நாங்கள் டெட்ராசைக்ளின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. அது வந்து ஒரு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது பண்ணும், ஆன்டிபயோட்டிக் மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், கண்டிப்பாக கண்டிப்பாக அது மாதிரி அதோட உடம்புல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இதாகும் க்ரியேட் பண்ணுறதுக்காக டெட்ராசைக்ளின் கொடுப்போம். நார்மலாக கோழிக்கே வந்து வீக்கோட ஃபர்ஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் டெட்ராசைக்ளின் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஷெட்யூலில் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு டெட்ராசைக்ளின்ஸ் வந்து பவுடர் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு 15 days ஒரு டைம் வந்து டெட்ராசைக்ளின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது பேர்டு வந்து வீக்காக இருந்தால் மட்டும் டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து பேர்டோட ஹெல்த்தில் எதுவும் இருக்காது. அப்படியே தூதுவன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க.